பத்து மாதம் ஒம்பது மாதம் இருக்குது. அந்த ஒம்பதரை மாதத்தில் அந்த குழந்தை எப்படி அந்த ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து ஒம்பதாம் மாதம் வரைக்கும் எப்படி வளருது அப்படிங்கிறத நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் படிக்கலாம். பார்த்துக்கோங்க, டென்த்து ஸ்டாண்டர்டில் ரிப்ரோடக்டிவ் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு பாடம் ஒன்று வரும். அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சாப்டரில் சொல்லுவாங்க, தாயினுடைய வயிறில் வந்து குழந்தை எப்படி உருவாகுது எப்படி வளருது ஒம்பது மாதமும். அதை குரான் வந்து அப்படியே சொல்லி காட்டுது. பார்த்துக்கோங்க கேட்டிங்களா, குரான் அந்த புக்கில் சொல்லும் மூணு லேயருக்குள்ளே தான் அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூணு லேயருக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ நீங்கள் குரானை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது சூரத்துல் முக்மீனு சொல்லக்கூடிய 23 அத்தியாயம் 12-13 வசனம், இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அப்படி பாயிண்ட் பாயிண்டாக சொல்கிறான். சரிங்களா, இந்த ஜுவாலஜி புக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, ஜுவாலஜி டீச்சர் என்ன சொல்லி தந்தாலோ அதை அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அப்படியே சொல்கிறான். பார்த்துக்கோங்க, நமக்கு ரொம்ப ஒரு வியப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு குர்ஆன் சொல்லி காட்டுது. இரும்பு எங்கேருந்து வந்துச்சுங்கிறது சொல்லி காட்டுது. மண்ணினுடைய வளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மழை எப்படி வருது, மேகம் எப்படி கூடுது, இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மேகத்தை பற்றி படிச்சிருப்பீங்களா இல்லையா? மேகம் இருக்குதா இல்லையம்மா? கொஞ்சம் கவனிங்க, மேகத்துல தண்ணி புரியுதா இல்லையா, எப்படி வருது, என்ன ப்ராசஸ் நடக்குது அங்க, ப்ராசஸ் பேர் என்னது, வாட்டர் சைக்கிள். அந்த ப்ராசஸ் பேர் என்னமா, இப்படி போதுல தண்ணி, எவாப்பரேஷன். எவாப்பரேஷன் ஒரு ப்ராசஸ் அங்கே நடக்கிறதுனாலதான் போகுது. இது அண்ணா குரான் சொல்லி காட்டுறோம். இங்க தண்ணியை நம்ம உருவாக்கி மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டீமாக வைத்து நாம் என்ன செய்யறோம், மழையாக நாங்கள் இறக்குகிறோம். அதே போன்று நாம் நினைத்த இடத்துக்கு நீங்க பாருங்க, வள்ளியூர் வரைக்கும் மழை பெய்யும், ஏர்வாடியில் மழை பெய்யாது பார்த்துருக்கீங்களா, லெப்ளாத்தில் வரைக்கும் பெய்யும், இங்கே அதுக்கு அப்புறம் பெய்யாது மழை. நாங்கநேரி வரைக்கும் பெய்யும், ஏர்வாடியில் பெய்யாது, ஏர்வாடியில் மட்டும் பெய்யும், வள்ளியூர்லேயும் நாங்கநேரிலையும் பெய்யாது மழை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நான் தான் அந்த என்ன செய்கிறேன், இந்த மேகங்களை அங்கேயும் இங்குமாக நான் ஓட்டுகிறேன். இந்த மாட்டு வண்டி ஓட்டுறாங்களா இல்லையா, இந்த மாதிரி அது சொன்ன இடத்துக்கு தான் போகும். அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், மேகங்களை நாம் ஓட்டுகிறோம். போ ஏர்வாடிக்கு போய் அங்கே போய் மழை பெய்யும் சொல்லுவான். இந்த போ நாங்கநேரில் போய் மழை பெய்யும் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கானா அங்கே மட்டும் தான் பெய்யும் எல்லாம் சொல்கிறான். இன்னைக்கு வெதர் ரிப்போர்ட் சொல்கிறாங்களா இல்லையா, பார்த்துருக்கல வெதர் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் வானிலை அறிக்கை கேட்கலாம். எது சொல்லுவான், சன் நியூஸ், இப்போ எந்த செய்தி எடுத்துக்கிட்டாலும் வானிலை அறிக்கைன்னு ஒன்று இருக்கும். அவன் சொல்லுவான் ஆனால் நடக்காது. அந்த மாதிரி பார்த்துருக்கலாம், மழை 2 மேகமூட்டமாக காணப்படும் கேட்டீங்களா, 2 பயங்கரமான வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா வெயில் அடிக்கிறது அப்படியே மழை பெய்யும். 2 மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா சுள்ளுது வெயில் அடிக்கும். 2 பலத்த மழை பெய்யும் சொல்லுவான், மழையே பெய்யாது அப்படியே இருக்கும் அது. அப்போ இதெல்லாம் அவங்களுடைய கையில் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், எல்லாம் என்னுடைய கையில் இருக்கு, நான் தான் வானத்தை, நான் தான் வந்து மேகத்தை ஓட்டுகிறேன், நான் தான் மழையை புடிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான். அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து குர்ஆனை படிக்கின்ற பொழுது இந்த நாலேஜ், இந்த அறிவெல்லாம் கிடைக்கும். பார்த்துக்கோங்க, புரிஞ்சுச்சாமா? அப்போ அதனால் இந்த குர்ஆனோடு அதிகமாக நாம் தொடர்பு வைக்கணும். நம்ம உம்மா பாப்பாடு சொல்லி கேட்கணும் கேட்டிங்களா, உம்மா அப்படி என்ன செய்யணும், உம்மா எனக்கு இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லித்தாமா டெய்லி. மகரிப்புக்கு அப்புறம் மகரிப் டீஷா இருக்குதா இல்லையா, அவன் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு படித்து முடிஞ்சதுக்கும் ஒரு வசனம் ரொம்பலாம் வேண்டாமா, குர்ஆன்லேருந்து ஒரு வசனம் இன்னிலேருந்து ஆரம்பிங்க. இன்ஷால்லா சூரத்துல் பக்கராவில் இருந்து ஒரு வசனத்தை நீங்கள் உடம்பு பண்ணுங்க. அலிஃப் லாம் மீம் இன்னைக்குள்ள ஒரு வசனம், ஈஸி தானே இது, ஈஸி தானம்மா. அலிஃப் லாம் மீம் இன்னைக்குள்ள ஒரு வசனம் மனப்பட முடிச்சுக்கோங்க, நாளைக்கு வாங்க. தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில்முத்தகீன், சின்னது தானே. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வசனம் இருக்குது பக்கரால, 286 சூரத்து பக்கரால 286 வசனம் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் பண்ணீங்கன்னா எத்தனை நாள் முடிச்சிடலாம், 286 நாளில் இன்ஷா அல்லாஹ் சூரத்து பக்கரா முடிஞ்சிடும். நினச்சி பாருங்க, குர்ஆனில் மிகப்பெரிய சூரா இதுமா, கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க, சூரத்துல் பக்கரா. குர்ஆன்லேயே மிகப்பெரிய வசனம் உள்ள சூராவும் சூரத்துல் பக்கரா தான், மிகப்பெரிய சூராவும் சூரத்துல் பக்கரா தான் கேட்டிங்களா. 2 எத்தனை வசனம் இருக்குது, 286. ஒரு வருஷம் எத்தனை நாள், 365 கிட்டத்தட்ட 8 அல்லது 9 இன்ஷால்லாஹ் அந்த குர்ஆனுடைய பெரிய சூராவாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்கரா முடிச்சிடலாம். நினைச்சு பாருங்க, நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்களாம்மா, ஈஸியாக நம்ம சூரத்துல் பக்கரா மனப்படம் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் நான் சூரத்துல் பக்கரா இவ்வளோ இதாக நான் சொல்கிறேன், எதற்காக இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு இருந்துச்சு கேட்டிங்களா, தங்கச்சி புரியவில்லை, நல்ல கவனிங்கம்மா, தம்பி நல்ல கவனிங்க. இந்த சூரத்துல் பக்கராவை நான் எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ஏன் படிக்கணும், ஏன் அந்த 8 படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்கிறேன்னு சொன்னால்,
இந்த சூரத்துல பக்ரா தான் அநேகமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நிறைய சட்டத்திட்டங்களே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நோன்பு சம்பந்தமாக இருக்கட்டும், தொழுகை சம்பந்தமாக இருக்கட்டும், தலாக்கு சம்பந்தமாக இருக்கட்டும், கேட்டீங்களா, லஞ்சம் சம்பந்தமாக, இப்படி சிவில் சட்டமாக இருக்கட்டும், கிரிமினல் சட்டங்கள், கேட்டீங்களா, எல்லா சட்டத்தையும் பத்தியும் அல்லாஹ் சூரத்துல பக்ராவில் சொல்லி காட்டுறான் பாத்துக்கீங்க. அதனாலதான் படிக்க சொல்றேன். இது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சவங்கலாம் ஏதாவது ஒரு போருக்கு ஒரு ஆளை தளபதியாக நியமிக்கிறாங்க, அல்லது ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு ஆளை தளபதியாக நியமிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். தளபதினா புரியுதா இல்லையா? புரியுதாமா? இப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு 10 பேரா பிரிச்சு விடுவாங்க பத்திரிக்கையில, அதுக்கு வந்து ஒருத்தர் லீடரா இருப்பா, அல்ல ஒருத்தர் லீடரா இருப்பாங்க, அப்படித்தானே? ஒரு பையன் லீடரா இருப்பா, ஒரு பிள்ளை லீடரா இருக்கும், குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி சொல்லிட்டு அப்படி பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மத்தியில் ஒரு போட்டி, எங்க டீம் தான் பெருசா நல்ல எல்லாத்திலையும் பாஸ் ஆகும், எங்க டீம்ல யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது, எங்க டீம்ல எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும், அப்படி ஒரு போட்டி இருக்கும், அப்படிதானே? அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு குரூப்பை பிரிச்சு விடுவாங்க. இப்ப எங்கேயாச்சும் போற தாவாக்காக போவாங்க, மார்க் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக ஒரு கூட்டத்தை அனுப்புவாங்க, அல்லது சண்டையிடுவதற்காக, எதிரிகளை தாக்குவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுவாங்க, சில குழுக்களையும் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும் போது அதுக்கு தலைவர் வேணுமா? நாம சும்மா போங்கன்னு அனுப்புவாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்களா, லீடர் வேணுமா? நம்மம்மா வேணுமா? நம்ம ஒரு கிளாஸ் இருக்குங்கன்னா டீச்சர் இருக்கணும், அப்படிதானே? அப்ப அந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை நியமிப்பாங்க. நியமிக்கக்கூடிய ஆளை எப்படி நியமிப்பாங்க தெரியுமா? இவர் பெரிய ஆள், இவர் 50 வயசு இருக்கு அப்படின்னு சொல்லி நியமிச்சிட மாட்டாங்க. நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ் இப்படி 10-15 பேர் இருக்காங்கன்னு சொன்னா அதுல யார் ரொம்ப மூத்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்து ரசூலுல்லாஹ் தலைவரை வைக்க மாட்டாங்க. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? யாரு ரொம்ப பணக்காரர் அப்படின்னு சொல்லி பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, தலைவரை வைக்க மாட்டாங்க. யார் ரொம்ப பரம ஏழை அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு அல்லாஹ் அந்த தலைவர் பதவிகள் ரசூலுல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? கேட்பாங்க, உங்கள்ட்ட யாருக்கு சூரத்துல் பக்ரா தெரியும் கேட்பாங்களா? எப்படி கேட்பாங்க? யாருக்கு சூரத்துல் பக்ரா தெரியும், யாரு அதிகமாக குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து யார் இருக்கிறாங்களோ அவங்க கையில தான் பதவி கொடுப்பாங்க, அவங்க கையில தான் பொறுப்பு ஒப்படைப்பாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த சூரத்துல் பக்ரா. ஏன்னா சூரத்துல் பக்ரால அதை பற்றி விளக்கம் சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க, அநேகமான சட்டங்களை, அநேகமான விளக்கங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சூரத்துல் பக்ரால சொன்ன காரணத்தினால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களை யார் சூரத்துல் பக்ரா மனப்பாடம் பண்ணிருக்காங்கன்னு கேட்கறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இந்த சூரத்துல் பக்ரா. அடுத்தது சூரத்துல் ஆலே இம்ரான். இத்தனை அத்தியாயம்? 3வது அத்தியாயம். அப்போ 3வது அத்தியாயமும் 2வது அத்தியாயமும் மிக மிக முக்கியமான ஒரு சூராக்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள், கியாமத் நாள்ல யார் வந்து சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆலே இம்ரானையும் யார் மனப்பாடம் செய்தார்களோ, யார் அதிகமதிகம் ஓதினார்களோ, அந்த ரெண்டும் மேகம் மாதிரி இங்கே நிற்குமா? எப்போ? இப்போ உதாரணமாட்டு அம்மா இருக்கா, பையன் இருக்கா வச்சுக்கோங்களேன், அல்ல கியாமத்தினால பிடிச்சி கேட்பான். அப்படி கேட்கும்போது அவர் ஒருவேளை அல்லாவுடைய கிருபையினால சூரத்துல் பக்ராவையோ அல்ல சூரத்துல ஆலே இம்ரானை மனப்பாடம் பண்ணியிருந்தாரு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டும் மேகம் மாதிரி வந்து நிற்குமா? வந்து நின்றுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய பாவம் மன்னிக்கும் வரை. யாருடைய பாவம்? அந்த கன்சர்ன் பர்சன் இருக்காரா இல்லையா, அந்த ஆள் இருக்கா இல்லையா, அந்த ஆளுடைய பாவத்தை மன்னிக்கும் வரை அந்த சூரத்துல் பக்ராவும் அந்த சூரத்துல் ஆலே இம்ரானும் அல்லாவிடத்திலே என்ன செய்யுமா, சிபாரிசு செய்யுமா, யாருலாம் என்னை அதிகமாக இவன் ஓதினான், என்னை மனப்பாடம் செய்தான், நான் சொன்ன அடிப்படையிலே, நீ சொன்ன அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான், ஆகையினால யா அல்லாஹ் அவருக்கு அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயான என்று பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கும் வரை அது போராடுமா? அப்போ அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சூராக்கள் இந்த சூரத்துல் பக்ராவும் இந்த சூரத்துல் ஆலே இம்ரானும். அப்ப நீங்க கேல்குலேட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நான் சொன்னா இல்லையா, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, அல்லது ரெண்டு நாளைக்காச்சும் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் கூடி சீக்கிரத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சம்மர் வர்றதுக்குள்ள எல்லாரும் பக்ரா மனப்பாடம் முடியலாம். இன்ஷா அல்லாஹ் பண்ணாம முடியாதம்மா, கொஞ்சம் பண்ணு, இன்ஷா அல்லாஹ் பண்ணாம சொல்லுங்க, பண்ணலாம். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை நம்ம எல்லாத்துக்கும் கொடுப்பானா இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து சில கேள்விகள் சரிங்களா, இன்ஷா ஒரு 4 கேள்விகள் கேட்கப்படும். அவர் பேசினாரா இல்லையா உமர் ஃபாருக்கு? அந்த உமர் ஃபாருக்கு பேசின அந்த செய்திகள்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் 4 கேள்விகள் கேட்கப்படும். யாருக்கு பதில் தெரிஞ்சிச்சோ டக்குன்னு கையை வைத்துங்க, அந்த எஞ்சி நின்றுங்க. பெரிய பிள்ளைங்களா இருந்தால் கையை வைத்துருங்க, சின்ன பிள்ளைங்களா எஞ்சி நின்றுங்க, சரியா? 4 பிரைஸ் தான், 4 பேர் தான் அது உண்டு, சரியா? யார் யாருக்கு சொல்லியும் கொடுக்கக்கூடாது. இது ஒன்று. இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி,
நான் ரெடி தானே ரெடி தானே அப்போ சரி. அப்போ அவர் வந்து நோபல் பிரைஸை பற்றி சொன்னார் கேட்டிலா, நோபல் நோபல் பிரைஸை பற்றி சொன்னார் அப்படி தானே. நோபல் பிரைஸ் வந்து படித்து படிச்சிருக்கீங்களா புக்கில், நோபல் பிரைஸும் கேள்வியாச்சும் பட்டிருக்கீங்களா, எதில் கேள்விப்பட்டியா, எதில் ஏதாச்சும் கேள்விப்பட்டது சொல்லுங்களாம்ப்பா. என்னம்மா சரி வேற ஆள் இங்கே ஒரு பேரும் சொல்ல மாட்டேங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கலப்பா, ஏதாச்சும் சொல்லுங்க. ஜிகே சொல்லி தருவாங்க இல்லையா ஜென்ரல் நாலேஜில், வேற யாரும் வாங்கியிருக்கா நோபல் பிரைஸ் வேற பராக் ஒபாமாவா, அவர் இங்கே நோபல் பிரைஸ் சொன்னார் பயங்கர வேற ஏஆர் ரஹ்மான், அவர் என்ன அவார்டு வாங்கினார், யார் என்ன சொன்ன எத்தனை அவார்டு வாங்கினார், எத்தனை அவார்டு சொல்லுங்க, ஏதாச்சும் பேர் சொல்லுங்கப்பா, எதுக்காக வாங்கினார், எக்கனாமிக்ஸுக்காக ரைட் இருந்துடலாம், வேற இங்கே ஏதாச்சும் பேர் சொல்லுங்க, ரொம்ப பிரபலமான பேர்கள்லாம் நிறைய இருக்கு, யார் பேர் இல்லை எல்லாம் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் நிறைய படிச்சுப்பீங்க நோபல் பிரைஸ் சம்மந்தமாட்டு, ஹிஸ்ட்ரியில் வரும் ஒரு ஆள் சயின்டிஸ்ட்டை பற்றி சொல்லும்போது இவர் நோபல் பிரைஸ் பெற்றவர் அப்படின்லாம் வரும், இன்ஷால்லா இனிமேல் வரக்கூடிய காலங்களையாச்சும் படித்து வைங்க சரிங்களா. சரி கோனிங்க, இப்போ நோபல் பிரைஸ் சம்மந்தமாட்டு உமர் சொன்னார் சரியா, சரி நோபல் பிரைஸை மொத்த எத்தனை நோபல் பிரைஸ் வந்து இந்த உலகத்தில் வென்று இருக்கிறார்கள், இப்போ இப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு கையை உயர்த்தணும் சொல்லக்கூடாது, என்னம்மா உட்காரமா, இல்லை இல்லை இல்லைம்மா அடுத்த கேள்வி, இந்த கேள்வி கிடையாது நான் ரிஜெக்ட், சரி நோந்துடல இருக்குமா. இப்போ யார் சொன்ன உடனே கையை உயர்த்துங்க, அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லணும் ஏன்னா. சரி நோபல் பிரைஸை அதிகமாக வென்றவர்கள் யார், யார் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், இப்படி சொல்லக்கூடாதம்மா, கையை உயர்த்துங்க, யாரை சொல்லணும்னா அவங்கள தான் சொல்லணும் சரியா, இப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் கேள்வி கேட்கல நீங்கள் பண்ணிருக்கோம் சரியா. நான் சொன்ன உடனே கவனிங்க, ஏன்னா கொஸ்டின் கவனிச்சுட்டு யார் கை வைக்கிறாங்களோ பாரு பண்ணிங்கன்னா பார்த்துட்டு அவங்க பேரை சொல்லுங்க, நம்ம எழுப்பி விட்டுருவோம் சாரம் சரியா. ஆஃபியா சித்திங்கன்னு ஒருத்தவங்க பற்றி சொன்னாங்க, சொன்னாங்களே இல்லையா, இவங்க எதற்கு பேர் போனவர், அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நியூரான் இல்லை நியூராலஜி சார் வந்து அவங்க பேர் என்னம்மா, ஆ பேர் எழுதி வச்சுக்கோங்க, சரியா. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, அவர் அடுத்து சொன்னார் ஹிஜாப் வந்து ஒரு இடத்துல போட்டு போன இடத்துல வந்து என்ன மாதிரி கேள்வியை கேட்க முடியாது போல தெரியுது, இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நான் என்ன சொல்ல கை அந்த அம்மா சொன்னாங்களே இல்லையா அந்த மாதிரி சொல்லுங்க சரி நல்ல கவனிங்க. அடுத்தது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அவருடைய பெயர் என்ன இங்கிலீஷ் எழுதிக்குமா, ஆ சரி எழுதிக்குமா, ஆமாம் ஆமாம் அவங்க தான் சொல்லணும் கிடையாது பார்த்துக்கோங்க சரியா. அடுத்த கேள்வி, அதாவது முதல் முதல வந்து இஸ்லாத்திற்காக என்ன உயிர் தியாகம் செய்த பெண்மணியோட பேர் என்ன, சொல்லக்கூடாதுப்பா யாரு கையை நம்ம சொல்றேன், நல்ல கவனிக்கணும், நான் சொல்லும் போது கேள்வி கவனிச்சிருங்க அதுக்கப்புறம் கையை வைத்தீங்க, ஏன்னா இந்த இவர் தான் சொல்லுவார் யாருன்ட்டு, அவர் தான் நான் கேள்வி கேட்பேன் இல்லையா, அரசு அசார் ரெண்டு பேர் பார்த்துக்கணுமா சரியா. சரி அடுத்த கேள்வி, நான்கு இமாம்களுடைய பெயர்கள் சொல்லுங்க, யார் யாருன்னு வாங்க சொல்லுமா, சரி இன்னும் ஒரு கேள்வி, அதாவது வந்து சின்ன வயசில் வந்து அழகாக ஒரு செய்தி சொன்னார், மிக மிக முக்கியமான விஷயம், நாமெல்லாம் வைக்கப்படக்கூடிய விஷயம்தான், இருந்தால் என்ன செய்யுது அப்படி தான் இருக்கிறோம்,